ராமஜெயம். சனி பெயர்ச்சி. இன்று விடியற்காலை 5:22 சனி கிரகமானது தனு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கின்றார். இனி சனி கிரகம் வணங்க வேண்டிய ஸ்லோகம் நீனாஞ்சல சமாபாசம் ரவிபுத்திரம் இமாக்கஜம் சாஜா மார்த்தாண்ட சம்பூதம் தம்னமாமி சனிச்சரம். காகத்வஜாஜ வித்மகே கட்ககஸ்தாஜ தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயம். இப்படிப்பட்ட சனி கிரகம் மனிதனுக்கு பயம் யாரிடத்திலாவது இருக்கும் என்று சொன்னால் அது சனி பகவானிடத்தில் தான் ஏற்படும். சனி பகவான் பிடித்து கொள்வான் என்று சொன்னாலே குழந்தைகள் பூச்சாண்டிக்கு பயப்பதிடம் இவர்களிடம் சற்று அதிகமாகவே இருக்கும். சனி பகவான் அப்படி ஒன்றும் கொடூரமானவரும் அல்ல. திருடனுக்கு காவலாளி கண்டால் பயம், பாபிகளுக்கு சனி பகவானை கண்டால் பயம். பாபத்தின் சம்பளம் சனி பகவானின் தண்டனை. இந்த தண்டனைக்கு பயந்தவர்கள் பாபங்களிலிருந்து விடுபட வேண்மையை தவிர சனி பகவானை வம்புக்கு இழுக்கக்கூடாது. கொட்டி கொடுப்பதில் சனி பகவானுக்கு ஈடு யாருமே இல்லை. சனி பகவான் மனம் வைத்தால் குடிசைக்குள் குபேரனை அனுப்பி வைத்து விடுவார். குபேரன் ஒரு இடத்தில் இருப்பதற்கு ஏற்ற நிலை அங்கு இல்லை என்றால் குபேரனை அங்கிருந்து வெளிக்கிளப்பி விடுவார். நல்லதை செய்வர் சனி பகவான். கருணை உள்ளவும் கொடை திறமும் சனி பகவானுடைய பிறந்தது. சனி பகவான் பொதுவாக திருநள்ளாறில் குடிகொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். நமக்கு தெரிந்தவரை ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் வாசம் செய்கிறார் என்றான் சொல்ல வேண்டும். வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 ஒருவருக்கோ அல்லது 20 சனி ஏதாவது ஒரு விதத்தில் பிடித்து கொண்டிருக்கும். 7 சனியோ அஷ்டம சனியோ அஷ்டாட்டம சனியோ இப்படியோ அப்படியோ இருக்கும். சனி பகவான் நல்லவைகளையும் தீவைகளையும் அவர்கள் பாவ புண்ணியங்களுக்கு தக்கப்படி அளந்து கொடுப்பார். தண்டனைக்குள்ளானவர்கள் சனி பகவானை பொல்லாத கிரகம் என்று சொல்வது இயல்பு. புண்ணியம் செய்தவர்களுக்கு சனி பகவான் அள்ளி கொடுக்கும்போது அவர்கள் சனி பகவானுக்கு நன்றி கூட சொல்வதில்லை. இரண்டையுமே சமமாக பார்க்கின்ற மனோபாவம் கொண்டவர் யோகி சனி பகவான். சாந்தமானவர், உடலுக்கு இதமானவர், நீண்ட ஆயுளை அளிப்பவர், அமைதியான நிலத்தை உடையவர் கருணை கடல் சனி பகவான். இந்த பகவான் இன்று தனு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசமாகின்றார். அதனால் இப்பொழுது மேஷராசிக்கு எடுத்துக்கொண்டால் மேஷராசிக்கு சனி கிரகம் நீச்சமாக இருக்கிறது. அவருக்கு அந்த ராசியிலிருந்து 10 இடத்துக்கு சனி பகவான் வருகின்றார். இருந்தாலும் அவருக்கு உத்தியோகத்தில் உயர்ந்த அந்தஸ்தும் ஜீவன தொழிலில் உதவியும் நல்ல புகழும் நல்ல உதவும் வசதியும் ஆடை ஆபரணம் யோகியமும் சுற்றுலா செலவு யோகமும் நல்ல புகழும் ஏற்படும். 10 இடத்தில் பொருள் சனி இருக்கும் போது புதிதான வேலை கிடைக்கும். வித்தை கீர்த்தி இவற்றை உண்டாக்குவான். இந்த ராசிக்கு சனி பாதகாதிபத்தியம் சொல்லக்கூடியது. ஆகவே அவர்கள் சனி கிரகத்தை பிரார்த்தனை செய்து வேண்டும். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 9 இடத்தில் சனிக்கிரகம் வருகின்றார். இந்த சனி இந்த ராசிக்கு நட்பு உடைய கிரகமாகும். 9 இடத்தை செஞ்சிருக்கும் போது சனி வியாதி, வழிநடத்தல், விரோதம், வீண் சிரமம், பொருள் நாசம், பசியால் நேரும் கிளேசம் இவற்றை தருவான். ஆகவே இவருக்கு இந்த ராசிக்காரர்கள் நிச்சயமாக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். 11 இடத்தை பார்க்கின்றார், 3 இடத்தை பார்க்கின்றார், 6 இடத்தை பார்க்கின்றார். இதனால் நல்ல தைரியமும் வியாதியிலிருந்து விடுதலையும் நல்ல லாபத்தையும் அடையலாம். அடுத்ததாக மிதுன ராசி. இந்த ராசி அன்பர்களுக்கு சனிக்கிரகமானது 8 இடத்தில் வருகின்றது, 8 வருகின்றது. இவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த ராசிக்கு சனி கிரகம் நட்புடைய கிரகமாகும். இருந்தாலும் இவர்கள் சனி கிரகத்தை வழிபட வேண்டும். என்னவென்றால் இவருடைய சனி கிரகம் 10 இடத்தையும் 2 இடத்தையும் 5 இடத்தையும் பார்க்கப்படுகிறது. இவருக்கு இந்த ராசிக்காரருக்கு உத்தியோகத்தில் மாறுதலையும் குடும்பத்தில் அமைதியின்மையும் புத்திர சந்தானமும் ஏற்படும். ஆகவே இந்த ராசிக்காரர்களும் சிறப்பாக சனி கிரகத்தை வழிபட வேண்டும். அடுத்ததாக கடகராசி. இந்த ராசிக்கு இந்த சனி கிரகம் பகையாக. இந்த ராசிக்காரருக்கு 7 இடத்தை செஞ்சிருக்கின்றால் 7 இடத்தை செஞ்சரிக்கும் போதும் சரீரத்தில் மாறுதலையும் அல்லது பிசாசவாதையும் வீண் சிரமத்தையும்
ஆண் பெண் குடிகளை லோகத்தையும் ஸ்ரீபுத்திரன் நாசத்தையும் வேறு தேசத்தில் சென்று அடையவும் ஏற்படுகின்றது. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் கடுமையாக சனியை பிரார்த்தனை செய்தல் வேண்டும். அவர்கள் ஒன்பதாம் இடத்தையும் ஜென்மராசியையும் நாலாம் இடத்தையும் பார்க்கின்றார். ஆகவே பாக்யஸ்தானமும் லக்னாதிபதியும் இவருக்கு நாலாம் இடத்தையும் பார்ப்பதால் அவருக்கு ஒரு நல்ல சுகஸ்தானத்தை பார்ப்பதால் நல்ல சுகம் உண்டாகும், நல்ல பற்றுதல் உண்டாகும். அடுத்ததாக சிம்ம ராசி. இந்த ராசிக்கு இந்த சனிகிரமானது பகையாகும். இந்த ராசிக்கு ஆறாம் இடத்தில் வருகின்றார். இந்த ஆறாம் இடத்தில் வரும்பொழுது சத்ரு ஜெயம் சந்தோஷம் புத்திரன் தனம் இவற்றை தருவான். மேலும் இவர் எட்டாம் இடத்தையும் மூணாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார். ஆகவே ஆயுள் விருத்தியும் நல்ல தூக்கத்தையும் நல்ல ஒரு வெற்றியையும் உண்டாக்குவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இவர்கள் சனி கிரகத்தை பாராயணம் செய்தல் வேண்டும். அடுத்ததாக கன்னி ராசி. இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனிக்கிழமை வருகின்றார். இந்த ராசிக்காரர்களுக்கு விவாக பிராப்தமும் கல்யாணமான சுகத்தை அனுபவிக்கும் யோகமும் குடும்பத்தில் பற்றுதலும் ஏற்படும். அதை தவிர ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது புத்திரன் தீமைகள் இவைகள் அற்றவனாகவும் அதிகமாக கலகத்தை உண்டாக்குவது கூடியவனாக ஆகின்றார். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் மிகவும் கடவுளை சனி சூழனை பிரார்த்தனை செய்தார்கள். அடுத்ததாக துலா ராசி. இந்த ராசிகாலுக்கு நாலாம் ஸ்தானத்தை அடைந்தபோது மித்திரன் தனம் மனையால் முடிவர்களால் விடுபட்டவனாக ஆகின்றான். பந்து நாசத்தையும் உண்டு பண்ணுவான். ஆகவே இந்த ராசிக்காலுக்கு இந்த சனிக்கிரகமானது ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் ஒன்றாம் இடத்தையும் பார்க்கின்றது. ஆகவே இவர்களுக்கு வியாதிலிருந்து நிவர்த்தியும் உத்தியோகத்தின் மேன்மையும் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் புகழ் அந்தஸ்து இவற்றையும் உண்டாக்குவான். ஆகவே சனி கிரகத்தினால் கொஞ்சம் பாராயணம் செய்தால் மிக உயர்வாக இருக்கலாம். அடுத்ததாக விச்சிக ராசி. இந்த விச்சிக ராசிக்கு மூணாம் இடத்தில் சனி வருகின்றார். இது யோகமான ராசியாகும். மூணாம் இடத்தில் சனியால் வரும்போது வேலைக்காரன் நல்ல குதிரைகள் யானையில் கொண்ட வீடு ஐஸ்வர்யம் இதன் மூலமாக சகல சௌகரியத்தையும் கொடுப்பான். ரோகத்திலிருந்து விடுதலை அடையலாம், சத்ருக்களிலிருந்து வெற்றி பெறலாம், பல காரியங்களில் சரியான ஒரு சிறப்பை பெறலாம். இவங்களுக்கு புத்திர சந்தானமும் எல்லா பாக்கியத்தையும் அனுபவிக்கும் யோகமும் நல்ல அயனசன சுகமும் ஏற்படும். அடுத்ததாக தனுசு ராசி. இந்த ராசிக்கு பாதச்சனி என்று பெயர். இந்த ராசிக்காரருக்கு ரெண்டாம் இடத்தில் சனி இருக்கின்றார். இந்த ராசிக்கு இந்த சனி கிரகம் நட்பாகும். இப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கும் சனியானது ரூபம் சுகம் இவை அற்ற சரீரம் உள்ளவனாகவும் மிடுக்கு பலம் இல்லாதவனாகவும் இருக்கின்றான். வித்தை முதலிய நகுணங்கள் சம்பாதிக்கப்பட்ட தனக்குவையில் கூட விருந்தியடையாமல் இருந்துவிடும். ஆகவே இவர்கள் சனியால் ஏற்படும் தொந்தரவுகளை நீக்குவதற்கு சனி கிரகத்தினை பாராயணம் செய்தல் வேண்டும். சனி கிரகத்தினை வணங்க வேண்டும். இதாக மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த சனி கிரகமானது சந்திர லக்னத்தில் சனி கட்டுப்படுதல் ஆயுத பீடை வாயு பீடை விஷபீடை இவற்றையும் கொடுப்பான். அவமதிப்பு ஏற்படும். ஸ்ரீபுத்திரன் இவர்களால் இம்சை ஏற்படும். மேலும் இந்த ராசிக்காரருக்கு சனியானது ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்கின்றது. ஆகவே சகல காரியங்களையும் வெற்றியும் விவாகமாக வாழ்க்கை விவாகமும் உத்தியோகத்தின் மேன்மையும் சிறப்பான அந்தஸ்தும் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக கும்பராசி. இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சனி வருகின்றார். இந்த பன்னெண்டாம் இடத்தில் சனி வரும்பொழுது சோகமாகிற அலைகளின் வரிசையை அடைகின்றான். காரியத்தில் சாமர்த்தியம் கீர்த்தி சரீர காந்தி மதிப்பு வெற்றியை நாசமாக்குவான். மதிப்பு மிக்க வேலை செய்வான். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் குருவால் பார்க்க சனியால் பார்க்கப்படுகிறது. இதனால் குடும்பத்தில் அமைதியும் ரோகத்தில் இருந்து விடுதலையும் நல்ல பாக்கியத்தை அனுபவிக்கும் தன்மையும் ஏற்படும். அடுத்ததாக மீன ராசி. இந்த ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி வருகின்ற இந்த ராசிக்கு சனி கிரகம் நட்பு கிரகமாகும். இதனால் கீர்த்தி அந்நியரின் கலத்திரத்தான் அனுகூலம். பிறர் பொருள் வேலையாட்கள் இவற்றின் மூலம் நல்ல லாபத்தை அடையலாம். மதிப்பு மிக்க நிலை இருக்கும். எல்லாவற்றிலும் வெற்றி பெறலாம். ராஜயோகம் ஏற்படும். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த லக்னத்தில் சனி இருப்பதால் எல்லாவற்றிலும் வெற்றியும் உத்திரங்கள்லா சௌரியமும் ஆயுஷ் விருதியும் ஏற்படும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் பகவான் சனி கிரகத்தை வழிபட வேண்டும். இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்தெந்த ராசிக்கு வழிபட வேண்டும் சொன்னேனோ அதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களும்
சனிக்கிழமைதோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அழுக்கு ஆடை அணியக்கூடாது. நன்கு தோய்த்த செலவு செய்த துண்மையிலே அழிய வேண்டும். சிவ தரிசனம் செய்தல் வேண்டும். கோபூஜை செய்ய வேண்டும். சிறந்த தானம் செய்ய வேண்டும். ஒரு பண் ரொட்டி துண்டையாது காக்கை போட வேண்டும். அஸ்வத்த பூஜை செய்யலாம். பஞ்சாட்ச பூஜை செய்யலாம். நல்ல பொருள்களை தானம் செய்யலாம். சிவனுக்கு கழுத்திருக்கும் பசுவின் மூலமாக பால் அபிஷேகம் செய்யலாம். கிருஷ்ணர் பூஜை கோபூஜை பண்ணலாம். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம். சனி பகவான் கவச்சம், சனி பகவான் மங்களா அஷ்டகம், சனி பகவான் காயத்ரி பண்ணலாம். வேத காயத்ரி போன்றவற்றை பண்ணலாம். மற்றவாக இந்த சனி கிரகத்தினால் முக்கியமாக எல்லா கிரகங்களும் சனியால் உபந்திரப்படுகின்றன. ஆகவே எல்லா ராசிகளும் முக்கியமாக ரெண்டு மூணு ராசி தரம் மீது எல்லா ராசிகளும் சனி கிரகத்தினால் உபாதிப்படுகிறோம். ஆகவே சனி கிரகத்தை அர்ச்சனை செய்து சனியுடைய வேத மந்திரத்தினால் 16 ட்ரிப்பு பாராயணம் செய்த வேண்டும். சன்னோ தேவீர் பிஷ்டா போந்து வீதையே சம்யோ ரபிஷ்ர வந்துனஹா என்ற மந்திரத்தினால் பாராயணம் செய்தல் வேண்டும். 19 தடவை பாராயணம் செய்தால் மிக முக்கியமாக இருக்கும். அடுத்ததாக இந்த சனி கிரகத்தினால் மக்களுக்கு நன்மைகளே அதிகமாக ஏற்படும், தீமைகள் அதிகமாக ஏற்படாது. ஆகவே சொத்து பிரஜாப்பியா பரிபாலையந்தான் நியாயேன மார்க்கேன மகிம்மைசா கோபிராமணே சுமஸ்து நிறுத்தம் லோகா சமஸ்தா சுகினோ பந்து. எல்லோரும் மங்களமாக இருக்க பிரார்த்திக்கின்றோம். சிங்கிள் பஞ்சு ஐயோ இவன் கண்ணா பார்த்தா இந்த மாதிரி அவுத்து விட்டா கிஞ்சி.